ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நம்மளோட கோவை மீடியாவில் இன்றைக்கி நம்ம இன்னொரு இன்சிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 42 வயது நிரம்பிய ஒரு பெண். ஸோ பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்துட்டு இப்போல்லாம் குழந்தைகள்லேருந்து பாட்டிங்க வரைக்கும் எல்லாருக்குமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வயது வித்தியாசம் பார்க்காம எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, இருந்தாலும் கூட அதிகமான ஆண்கள் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் சென்னையை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவம் பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய செங்குன்றம் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு பெண். ஸோ அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. அவங்க வந்து அதாவது ஜனவரி 3 அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி வந்துட்டு ஹோட்டல் ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோன் கேட்குறவங்களுக்கெல்லாம் மகளிர் குழுக்கள் மூலமாக லோன் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் குக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு அவங்கக்கிட்ட கடன் கேட்குறாங்க. ஸோ அப்போது வழக்கம் போல் அவங்க வந்துட்டு மகளிர் குழுக்கள்லேருந்து லோன் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பணத்தை வாங்கினதோட சரி சுரேஷ்குமார் அவர்கள் திருப்பி கொடுக்கவே இல்லை. ஸோ வட்டியும் வந்துட்டு கட்டவே இல்லை. ஸோ கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சொல்லி அவர் வந்து தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதனால் அந்த பெண்மணி வந்துட்டு கண்டிப்பாக பே பண்ணியே தான் ஆகணும், ஸோ ஃபுல் அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி நீங்கள் வந்து செட்டில் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் மட்டும் வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு கால் பண்ணி தான் ஃபுல் அமௌண்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டேன், என்னை நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்பி அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேரடியாக அந்த நபர் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே போனதும் ரொம்ப கேஷுவலாக அவர் பேசிட்டு ஸோ கூல்ட்ரிங்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்த உடனே, அதாவது அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்துட்டு மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு அந்த பெண்மணிக்கு தெரியல. ஸோ அதை குடித்ததுமே அவங்க வந்து மயங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த நபர் அந்த பெண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு வீடியோவாகவும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாட்களாக வந்துட்டு தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் அந்த வீடியோவை காட்டி வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன், இல்லைனா வீடியோவில் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் அனுப்பிடுவேன் அந்த மாதிரி சொல்லி மிரட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி சொல்லி மிரட்டியே நிறைய பணம் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பாலியல் வன்கொடுமை செய்கிறதுக்காக வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. பட் அது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடனடியாக அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போலீஸாரும் சரி உடனடியாக அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் கிளம்புறேன், மறுபடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ப்ரீத்தி சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.